ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோபோவிஸ் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் நான் ரொம்பவே சூப்பரான கார காரச்சட்னி தான் சமைக்க போகிறோம் வாங்க எப்படி சமைக்கிறதுனு வீடியோக்கேலே போய்ட்டு பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோ போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கிட்டேன் கடை நல்லா சூடகிடிச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளியை சட்னிக்கு வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து சட்னிக்கு மோசாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பாகம் வதங்கினா போதும் இதில் வந்து ஒரு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இல்லத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது போல் வெங்காயம் தக்காளியெலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்குங்க இதில் வந்து நான் காரத்துக்கு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்குங்க இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு மிளகாய் வச்சுக்கிறேன் கூடவே கலருக்காக அஞ்சு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் உள்ள சே ஒன்று சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக தான் இருக்கும் காரம் இருக்காது அதனால் நான் அஞ்சு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேன் இப்போது இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது எல்லாம் இப்போ முக்கால் பாகம் வாங்கிடுச்சு இப்போ வந்து நான் இதை ஆற வச்சுக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு நான் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தாளிப்பு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு சட்னி மேலே ஊற்றிடலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு டைம் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்